குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த நம்பர் 1 இடத்துக்கான போட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீண்டும் ரஜினி, கமல், விஜய் அவர்கள் மூன்று பேருக்குள்ளேயும் சுற்றுறத எப்படி சார் நீங்க பாக்கீங்க? இல்ல அஜித் படம் போய் விடாம இருந்து வந்ததுன்னா அவரும் தான் உள்ள வருவாரு. ஒரு கேப் இருக்கிறதுனால நீங்க அஜித் அந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க. ஏன்னா தொடர்ந்து மூன்று படங்களா தோல்வியை கொடுக்குற விஜயவே நம்ம நம்பர் 1 இடத்துல தான் வச்சிருக்கோம். அப்ப அவரு இன்னும் அவ்வளவு பெரிய தோல்வி இல்லை. சன் பிக்சர்ஸ் படத்துக்கே சம்பளம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. சன் பிக்சர்ஸ் தாங்க குறைப்பாங்க. ரஜினி சம்பளத்தையே குறைச்சவங்க. ஆமாம், பட் கார்த்தி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த காலத்துல பின்பற்றியவரா இல்லை. ஓகே சார், அது ரொம்ப முக்கியம். இங்கே ஏன்னா பூக்கடைக்கே விளம்பரம் தேவைப்படுற காலத்துல நீங்க வந்து அதெல்லாம் தானா நடக்கும்னா நீங்க தானா அவர் கொடுத்த கிட்டுக்கு எங்கேயோ போய் ஒரு இடத்துல தூக்கி வச்சிருக்கணும். கடைசியில பார்த்தா ஒரு சிவகார்த்திகனுக்கு கீழெல்லாம் நீங்க போட்ட ட்வீட் ஒன்று வந்து மிகப்பெரிய ட்ரெண்டா போயிடுச்சு. முட்டு டைரக்டர் ஹேஷ்டாக் வேறு கொடுத்தீங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? இந்த இருக்கிற ஒரு முறையை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இப்போ என்னன்னாங்க, படத்தை நம்ம வந்து படமா ரசிக்கணும். அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு உக்காந்துக்கிட்டு நான் இந்த இடத்துட்ட அதை சொல்லியிருக்கேன், அந்த இடத்துட்ட அதை சொல்லியிருக்கேன், ஜனங்களுக்கு புரியல, ரசிகர்களுக்கு புரியல, நான் இன்னும் 2 படம் கழிச்சு அதை சொல்லுவேன், இதோடைய தொடர்ச்சி இன்னும் 3வது படத்துல வரும் அப்படின்னா இந்த நம்பர் 1 இடத்துக்கான போட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீண்டும் ரஜினி, கமல், விஜய் அவர்கள் மூன்று பேருக்குள்ளேயும் சுற்றுறத எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்ல அஜித் படம் போய் விடாம இருந்து வந்ததுன்னா அவரு தான் உள்ள வருவாரு. ஓகே, படம் வந்த பிறகு தானே தெரியும் அது என்னவா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு கேப் இருக்கிறதுனால நீங்கள் அஜித் அந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து 3 படங்களாக தோல்வியை கொடுக்குற விஜயவே நம்ம நம்பர் 1 இடத்துல தான் வச்சுருக்கோம். அப்போ அவரு இன்னும் அவ்வளோ பெரிய தோல்வியெல்லாம் கொடுக்கலையே அஜித். நடுவில் வெற்றிகளை கொடுத்துட்டு தானே இருக்காரு. ஆமாம், என்னன்னா படம் ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு பெரிய கேப் எடுத்துட்டாரு. அதுதான் அவர் பண்ண தப்பே தவிர மற்றபடி நம்ம வந்து அவர் இந்த ஆட்டத்தில் சேர்க்கக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக அவரையும் சேர்க்கணும். இந்த முதலிடத்திற்கான போட்டிங்கிறது இருக்கும். ஓகே, இந்த போட்டி தான் வந்து சினிமாவை வந்து வேகமாக ரன் பண்ண வைக்கும். அது இல்லாமல் எனக்கு கிடைச்சது போதும்பா, நான் பாட்டை ஏதோ ஒன்று நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு போயிட்டாங்கன்னு வைங்க, இந்த கலெக்ஷனு, இந்த ரசிகர்களுக்கான இந்த துடிப்பு துள்ளல், இது எல்லாமே குறைஞ்சி போயிடும். அதனால இந்த போட்டி தேவை தான். அது வந்து ரொம்ப ஓவராக போய் கெட்ட வார்த்தைகள், கேவலங்கள் அதெல்லாம் இல்லாமல் போட்டியாகவே இருக்கிறது தான் நல்லது. கண்டிப்பா சார், இப்போ நீங்க விடாமுயற்சி அஜித் அவர்கள் பத்தி சொன்னீங்க. அந்த படம் ஒரு மாதிரி சைலண்டான ஷூட்டிங் மோட்லயே இருக்கு. எப்ப திரை கொண்டு வரக்கான பிளானிங் பண்ணியிருக்காங்க சார்? அஜித் அவர்களோட போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் லீக் ஆகாம இப்போ அப்படியே ஒரு சட்டிலா இருக்கு. வலிமையிட்டையிலையும் துணிவிட்டையிலையும் அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோவாவது வெளியே வந்துடும். ஆனா இப்போ அதுவுமே வெளியே வராம சைலண்டா இருக்கிறது காரணம் என்ன சார்? அஜர்பைஜான்ல தமிழர்கள் கம்மியா இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க ஒருவேளை அந்த பக்கம் நம்ம மாட்டில் இருந்தாங்கன்னா டக்குன்னு எங்கேயாவது ஒரு போட்டோ எடுத்து லீக் பண்ணி விட்டுருவாங்க. பட் அதுவும் வரலையே. ஸோ அதுவும் அங்கே அவுட்டோர்ல தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, உள்ள இன்டீரியர் எல்லாம் இல்லாம பல இடங்கள் சேசிங் அது இதுன்னு தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமா நம்ம ஆட்கள் கண்ணில் படாமல் போச்சுன்னு தெரியல. ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு இவங்களே படக்குழுவே வெளியிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப டூ ஏழு இப்பவே ஏதாவது வெளியிட்டோம்னு வைங்களேன், அப்புறம் தொடர்ந்து அது சம்பந்தமா அடுத்தது என்னன்னு கேள்வி வரும். ஸோ அதனால வெயிட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா அப்புறம் விடுவோம். இப்போ நீங்க சொல்லும் போதே சரிங்க, சேசிங் அந்த மாதிரின்னு அப்போ சேசிங் சீக்வன்ஸ் எல்லாம் படத்துல வச்சுதான் ரெடி பண்ணிருக்காங்க. ஃபுல் ஆக்ஷன் படமா தான் ரெடி ஆயிருக்காங்க சார்? ஆமா, நான் நிறைய ஆக்ஷன் இருக்கு படத்துல, ஃபுல் ஆக்ஷன் படமா தான் பண்றேன். ஓகே சார், இப்போ நம்ம பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு அடுத்த படத்துக்கான சம்பளம் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சன் பிக்சர்ஸ் படத்துக்கே சம்பளம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? சன் பிக்சர்ஸ் தாங்க குறைப்பாங்க. ஓகே, அவங்க வந்து பார்ப்பாங்க உன்னுடைய மார்க்கெட் ரேஞ்சு என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தம்பி போன படம் வந்து இவ்வளோ விமர்சனங்கள் வந்திருக்கு, அதனால நீங்கள் இவ்வளோ குறைச்சிங்கன்னு ரொம்ப ஈஸியாக பேசிடுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்காது. ரஜினி சம்பளத்தையே குறைச்சவங்க தானே. ஆமாம், அதனால அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்புறம் 171 ஆடியோ லான்ச்சில் அந்த ஸ்பீச் வர்றதுக்காக போன படம் சரியா போகலைங்கிற மாதிரி இல்லை. அதுதானே அதில் தவறு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, உங்கள் மார்க்கெட் என்னவா இருக்குங்கிறத பொறுத்து தானே உங்களுக்கு சம்பளம். இது வந்து ஏறும் இறங்கும், பங்கு சந்தை மாதிரி தான். ஏறும்போது சம்பாரிச்சிங்க, இறங்கும்போது நஷ்டத்தை சமாளிச்சிங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக சார். அண்ட் தீபாவளி படங்கள் பற்றி பேசணும் சார். தீபாவளிக்கு 2 படங்கள் வருது. ஆரம்பத்தில் நிறைய படங்கள் வரதா பேசினாலும் கடைசியில் வர்றது இந்த 2-3 படங்களாக தான் இருக்குது சார். இந்த 3 படங்கள்ல எதற்கு சார் எதிர்பார்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 படத்துக்குமே எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே சார், கார்த்தி சுப்புராஜ் படத்துக்கும் இருக்குது, கார்த்தி படத்துக்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆனா பெரிய ஆரவாரமா இருக்குமான்னா கிடையாது. இந்த தீபாவளி வந்து ஆரவாரம் இல்லாத தீபாவளி தான். ஒரு அஜித்துக்கோ ஒரு விஜய்க்கோ ஒரு ரஜினிக்கோ கமலுக்கோ இருக்கிற அந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பரிப்பு வந்து இவங்களுக்கு கிடையாது சத்தியமா. ஓகே, ஸோ அதனால வந்து ரொம்ப அமைதியா போவாங்க, நல்லா இருந்தா கைதுப்பாங்க, அவ்வளவுதான். அந்த ரேஞ்சில் தான் இந்த தீபாவளி இருக்கும். இந்த ரெண்டுல எது பெரிய ஹிட் அடிக்குங்கிறதெல்லாம் தெரியல, அல்லது ரெண்டுமே ஓடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே சார், ஒரு படம் ஓடக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த போட்டி ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னா ஜிகிர்தண்டா படத்தை வந்து ரெட் ஜெயின் வெளியிடுது. ஆமா, இந்த படத்தை எஸ்ஆர் பிரபு அவரே நேரடியா பண்றாரு. அப்ப தியேட்டர் பங்கீடுல ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இப்ப அது சம்பந்தமா ஏதோ பேச்சுவார்த்தை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு போட்டு. பெரும்பான்மையான தியேட்டர்கள் ஜப்பானுக்கு கிடைக்கல, ஜிகிர்தண்டா 2க்கு தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து இந்த கார்த்தி அவர்களுடைய கிட்டத்தட்ட இந்த 25 படங்களை வச்சு ஒரு ஃபங்க்ஷனே வந்து நடத்தினாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு பல டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த ஒரு கார்த்தி அவர்களுடைய குரோத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 25 படங்கள் நடிச்சும் பல படங்கள் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தும் அவர் நம்ம டயர் 2ல தான் வச்சிருக்கோம். இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மார்க்கெட்டிங் தாங்க, சினிமாவில் வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். அதை வந்து இன்னைக்கு அஜித்தும் விஜயும் ரொம்ப தெளிவாக பண்றாங்க. என்னன்னா அந்த சோசியல் மீடியாவில் அவருடைய ரசிகர்களை தூண்டி விட்டு தொடர்ந்து அந்த புகைச்சல் குறையாமலே வச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் அவங்கள அப்படி மேலேயே வச்சிருக்கோம். அதே மாதிரி ரஜினி கமல் அந்த போட்டி அவங்களுக்கு நார்மலாகவே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது அவங்கள அப்படி தள்ளிட்டு போகிறதுக்கு. பட் கார்த்தி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த காலத்துலையும் பின்பற்றியவராக இல்லை. ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம் அங்கே. ஏன்னா இப்போ பூக்கடைக்கே விளம்பரம் தேவைப்படுற காலத்தில் நீங்கள் வந்து அது எல்லாம் தானாக நடக்கும் தானாக நடக்கும்னா நீங்கள் தானாக நடக்க வேண்டியது தான். ஸோ அது மாதிரி கொண்டு போய் கார்த்தி விட்டாங்க. நிஜமாக அவர் கொடுத்த ஹிட்டுக்கு அவர் எங்கேயோ போய் ஒரு இடத்துல தூக்கி வச்சிருக்கணும். கடைசியில் பார்த்தா அவர் சிவகார்த்திகனுக்கு கீழெல்லாம் ஒரு பார்க்கும்போது அந்த லெவலில் தான் இருக்காரு. சிம்புக்கு கீழே தான் இருக்காரு, தனுஷு கீழே தான் இருக்காரு. ஸோ இவர் மேலே வரணும்னா அதுக்கான டாக்டிக்ஸ் இங்கே நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து அவர் செய்யணும், எதிர்காலத்திலே அவர் செய்வார்ன்னு நமக்கு தெரியல. ஓகே சார், இதுதான் கேட்கணும். நீங்கள் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ண எந்த ஒரு விஷயத்தை கார்த்தி அவர்கள் மிஸ் பண்ணிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் அந்தளவு பெரிய ஃபேன் பேஸும் உருவாயிருச்சு. அதுக்குள்ள இல்லை அவர் வந்து சார் இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு படத்தில் அவர் நடிச்சிட முடியும். பட் கார்த்தி நடிக்க முடியுமா? நம்ம அவர் பார்க்கும்பொழுதே ஒரு இமேஜில் வச்சு பார்க்கலாம், ஒரு பெரிய மனுஷன், நல்ல குடும்பத்தில் இவர் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் அவருக்கு வந்துடுச்சு. அது ஒரு பெரிய துயரம் தான். இங்கே எல்லா லவ் பண்ணுறது ஒரு ஒரு மாமனார் வீட்டில் போய் நின்று கலாட்டா பண்ணிட்டு பருத்தி விரலில் பண்ணார். ஆமாம், அன்னைக்கு நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். இன்னைக்கு கார்த்தியை நம்ம ஒரு லெவலில் வச்சு பார்க்குறோம்ல, அதுவே வந்து அது பின்விளைவை ஏற்படுத்திடுது. அதுதான் பிரச்சனை. இது என்ன சார் ஒரு பின்விளைவை ஏற்படுத்த? ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் முன்னாடியும் இருந்திருக்காங்களா? இல்லை இருந்திருக்காங்க, பட் இமேஜ் தானங்க. இங்கே ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லவருங்கிற பேரை வாங்கினாலும் இங்கே கஷ்டம், அது வாங்கவே கூடாது. ஓகே, அப்போ அவர் திரையில வந்து ஒரு நல்லவராகவே இருக்கணும். கொஞ்சம் அப்படி ஏடா கூடமா இருந்தால் கூட ஐயோ இவருக்கு எதுக்கு இந்த கேரக்டரு அப்படிலாம் இங்கே சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலாக இன்னொன்று வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது யாரையும் காயப்படுத்தாமல் பேட்டி கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு சர்ச்சைக்குரிய பேட்டி, ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு, ஒரு மேடை மைக்க பிடிச்சா. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு சோசியல் மீடியாலாம் அவங்கள வந்து லைம் லைட்டில் வச்சுட்டே இருக்கும். ஸோ அவர் அந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் போனதே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே மைனஸாக பார்க்கப்படுது. அதுதான் நீ காலம் எப்படி மாறி இருக்கு பாருங்களேன். ஆமாம், இப்போ கெட்டவன்னு பேர் வச்சா அவரை கொண்டாடுறாங்க. இப்போ சிம்புலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற அந்த அவர் மேலே இருக்கிற அந்த இமேஜ் இருக்குல்ல, எந்த பிள்ளையும் விட மாட்டார், அங்கே கலாட்டா பண்ணுவார், ஷூட்டிங் வர மாட்டார், இதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஆக தலைமை புண்றாண்டாம்மா, நீங்கள் காலைல 7 மணிக்கெல்லாம் வந்துடுவாருங்க, அவர் காலைல வரும்போதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு தான் வருவார் அப்படின்னா என்னடா பெரிய தயிர் சாதமாக இருப்பான் போல இருக்கும். ஸோ இந்த மாதிரி மக்கள் மனநிலை மாறி போச்சு. இங்கே எம்ஜிஆர்லாம் இந்த காலத்தில் நல்ல வேலை அப்பயே வாழ்ந்து அப்பயே போயிட்டாரு. இன்னைக்கெல்லாம் அவர் இருந்திருந்தாருன்னு வைங்க, கையில் ஒரு கமண்டலத்தை கொடுத்து போக சாமிடுவாங்க. நல்லவரை இங்கே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சர்ச்சைக்குரியதாக மாறிடுச்சு. நான் சென்னையில் பிறந்தவன், ஜாதி பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் பெரிய வைரலாக போயிடுச்சு சார். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது சென்னையில் சாதி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா பல இடங்கள்ல வந்து இல்லாமல்லாம் இல்லை, நிறையா வெளிப்படையாக தெரியாமல் இருக்கே தவிர பல இடங்கள்ல இருந்துட்டு தான் இருக்குது. எப்போவும் மாளிகையிலேருந்து நீங்கள் குடிசையை பார்க்கக்கூடாது. ஓகே, அங்கே கொசு கடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் குடிசைக்கு இறங்கி வந்தால் தானே அங்கே என்ன இருக்குங்கிறது தெரியும். இப்போ கார்த்தி சூரியெல்லாம் மாளிகையிலேயே இருக்கிறவங்க, அவங்க ரொம்ப கீழே இறங்கிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. ஸோ அதனால் பொது பார்வை ஒன்று அவங்களுக்கு இருக்குது, சிட்டியில் ஜாதி பார்க்கல அப்படின்னு. அதை வச்சு அவர் சொல்லிட்டாரு. பட் தவறுங்கிறத அவர் உணரணும். Okay sir. The Tangalan padam nama pesa patadhu pongalukku release agalam. Ayalan kuda clash varadhukana vaaipu irukku nama pesinnom. Ipo padatha vandu 26 am theedikku thalli vechittaanga. Romba thalliyum vekkala ana romba seekiramavum varudhu. Idukku thalli vechadhukana kaaranam enna sir? Festival time la 4-5 naal leave oda varama thalli vechikalama 10 naal kalichu vittadhukana kaaranam enna sir? அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஃபைட் சேக்கலாம்ங்கற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஓகே. அதனால தான் வந்து தள்ளி போச்சு. ஃபைட் திரும்ப போய் எடுக்க போறாங்க கேஜிஎஃப்ல. மீண்டும் அதே மாதிரி ஒரு சண்டே காட்சி. ஆமா. அப்ப 26 ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இன்னும் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. 26 வந்துரும். பட் அதுக்குள்ள அதை எடுத்து சேர்த்துவாங்க. ஓகே. இந்த சக்சஸ் மீட்ல விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச் எல்லாம் தாண்டி அவர் பேசினது இப்ப கேட்டுட்டு எல்லாரும் சொல்றது ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி பயம் காட்டிட்டு விட்டுருவீங்களா சார் எல்லாம் போட்டுறாங்க. அந்த ஒரு ஸ்டேட்மென்ட்க்கு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல நிச்சயமா அரசியலுக்கு வராரு அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ரஜினி மாதிரி கொஞ்சம் வடவழா குடகுடாலாம் இல்லை அவர். அவர் ரொம்ப தெளிவான ஆளு, ரொம்ப கரெக்டா வருவாரு. அவர் இப்பவே சொல்லிட்டாரு யானைக்கு எய்ம் பண்றோம், யானை கிடைச்சாலும் சரி ஈட்டி கிடைச்சாலும் சரிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டாரு இல்லையா. அதனால நான் அந்த சீட்டு குறி வைக்கிறேன், கிடைக்குது கிடைக்கலங்கிறது வேற, நினைக்கிறது பெருசா நினைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு. அதனால அவருக்கே தெரியும் இது வந்து மிகப்பெரிய போட்டி, இதுக்குள்ள வந்து நம்ம ஜெயிச்சு அந்த சீட்ல உட்கார்றதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்கிறது அவருக்கு நிச்சயமா தெரியும். அதனால தோத்தாலும் பரவாயில்லங்கிறது தான் வராரு. அவருடைய அந்த அந்த வார்த்தையை நீங்க டோட்டலா உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் அட்டன் பண்றேன், வெற்றியோ தோல்வியோ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான். அண்ட் நீங்க போட்ட ட்வீட் ஒன்று வந்து மிகப்பெரிய ட்ரெண்டா போயிடுச்சு. அந்த முட்டு டைரக்டர் அந்த ஹேஷ்டேக் வேறு கொடுத்தீங்க, அதுக்கான காரணம் என்ன சார்? இந்த இருக்கிற ஒரு முறையை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இல்லை இப்போ என்னன்னாங்க ஒரு படத்தை நம்ம வந்து படமா ரசிக்கணும். அந்த படத்துக்கு படம் ரிலீஸ் ஆன பிறகு உக்காந்துக்கிட்டு நான் இந்த இடத்துட்ட அதை சொல்லியிருக்கேன், அந்த இடத்துட்ட அதை சொல்லியிருக்கேன், அது ஜனங்களுக்கு புரியல, ரசிகர்களுக்கு புரியல, நான் இன்னும் 2 படம் கழிச்சு அதை சொல்லுவேன், இதோடைய தொடர்ச்சி இன்னும் 3வது படத்துல வரும் அப்படின்லாம் சொல்றது ரொம்ப அபத்தமா இருக்கு. அப்படிலாம் சொல்லவே கூடாது. நீங்க 2.5 மணி நேரம் தரீங்களா, அதுல என்ன சொல்ல வந்திருக்கீங்க, அது எங்களை கவர்ந்துருக்கா, அதுதான். நீங்க இன்னும் 4 படம் கழிச்சு சொல்லுவீங்கன்னா இன்னைக்கு படுக்கிறோம் நாளைக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறேன். ஸோ அப்படி இருக்கு வாழ்க்கை முறை. ஸோ இதுல வந்து நான் 4வது படம் பண்ணுவேன்னா 4வது படம் நீங்க மார்க்கெட்ல இருந்தா தானே பண்ணுவீங்க. இதே மாதிரி இன்னும் 2 படம் பண்ணா நீங்க இருக்கவே மாட்டீங்க மார்க்கெட்ல. அவர் சொல்றாருல 10 படத்தோட நான் போயிடுவேன்ட்டு, நீங்க 6 படத்தோட 7 படத்தோடய மக்கள் அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இங்க தொடர்ந்து ஜெயிச்சே இருக்கணும், உங்களுக்கான தாட்ஸ் வந்து புதுசு புதுசா இருக்கணும். அவன் பண்ணதே நான் பண்ணுவேன்னா எதுக்கு நீங்க அன்பறிவை வச்சுக்கிட்டு நான் ஒரு 1000 பேர் அடிக்க விட்டு ஒரு படத்தை எடுத்துருவேன் அப்படின்னா அதில் என்ன இருக்குது? மைண்ட் கேம் என்ன இருக்குது? ஒரு புத்திசாலித்தனம் வேணும் இல்லை? காட்சியில் ஒரு புத்திசாலித்தனம் வேணும், ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வேணும். அவன் இதுதான் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இது இல்லை தம்பி இது வேறன்னு நீங்கள் காமிக்கணும்ல. பட் அந்த படத்தில் ஏதாவது அப்படி இருந்துச்சாங்க. ஆனால் அவர் வந்து உட்காந்துக்கிட்டு நான் அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், இது மாதிரி பண்ண நினச்சேன், அது வந்து அந்த படத்தில் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டைரக்டருடைய தோல்வி தான். ஓகே, அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க ஒரு படம் பண்ணிட்டீங்க, வெற்றியோ தோல்வியோ அவங்க கையில கொடுத்துட்டு அடுத்த படம் வேலையை பார்க்க போயிருங்க. வந்து உட்காந்து முட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து எந்த வகையிலையும் பிரயோஜனப்படாது. அதனாலதான் அந்த முட்டு டைரக்டர்ஸ்ன்னு போட்டு ஒரு ட்விட் போட்டேன். அதுக்கு ஆதரவும் எதிர்ப்புமா இருந்துச்சு. அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது, நம்ம கருத்தை சொல்றோம், ஏத்துக்கிட்டா ஏத்துக்க, ஏத்துக்கட்டிப்பா அது என் கருத்து அவ்வளவு. அதாவது நம்ம பார்த்து இவங்க படங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு அவங்களுக்கு தனி ஃபேன் பேஸ் பண்ண கிரியேட்டர்ஸே ஒரு ஸ்டேஜில் ஒரு ஆக்டருக்கு வந்து ரொம்ப பயாஸ்டா பேசுறது எப்படி சார் பாக்குறீங்க? உதாரணத்துக்கு இந்த சக்சஸ் மீட்லயே ஜிவிஎம் அவர்களா இருக்கட்டும், இல்ல மிஷ்கின் அவர்களா இருக்கட்டும், நம்ம ரொம்ப எப்பா என்ன ஒரு டேரக்டர்ப்பா அப்படின்னு பார்த்த ஒரு ஆட்கள் தான். அவங்க வந்து விஜய் அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா பயாஸ்டா பேசுறது எப்படி சார் பாக்குறீங்க? இங்க எல்லாமே கால்குலேஷன் தாங்க. இன்னைக்கு விஜய் வந்து எப்படி லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு டேட்டு கொடுத்தாரோ, கொடுத்த ஒரு நட்சத்திர இயக்குனராக மாத்தினாரோ, அது மாதிரி இன்னைக்கு வந்து மிஷ்கினுக்கோ கௌதம் மேனனுக்கோ ஒரு டேட்டு கொடுத்தாருன்னு வைங்களேன், அவங்களுடைய லெவல எங்கேயோ போயிடும். இன்னைக்கு அவங்க வாங்குற சம்பளம் 3 மடங்கா 4 மடங்கா அதிகமாயிடும். லோகேஷ்க்கு வந்து 60 கோடி ரூபா அடுத்த படத்துக்கு சம்பளம் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. பட் இப்ப அது கொடுக்க மாட்டாங்கன்னு வைங்க. ஓகே, எப்படியும் ஒரு 10 கோடி அதுல குறைச்சிருவாங்க. எதனால சார்? இந்த படம் பெருசா இல்லைங்க, படம் ஓடி இருக்கு. ஓகே, ஆனால் ஒரு படமா பார்க்கும்போது ஒரு டைரக்டர் வந்து பிரமாதமான டைரக்டர் நீங்க சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து அவருடைய வேல்யூ நிச்சயமா குறையும். பட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, விஜயை வைத்து நீங்க ஒரு படம் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க சம்பாதிக்காத காசை சம்பாதிச்சிடலாம், சம்பாதிக்காத பேரை சம்பாதிச்சிடலாம். இப்போ கௌதம் மேனனே ஏற்கனவே யோகன் அத்தியாயம் 1ங்கிற ஒரு படத்தை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணி அதுல கிளைமாக்ஸ் அவர் சொல்லாம விட்டதுனால வந்த பிரச்சனை இது. இல்லைன்னா அப்பவே அந்த படத்தை அவர் பண்ணிருக்கலாம், அவருடைய ரூட்டே வேறையா மாறி இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த தவிப்பு இருக்கும், எப்படியாவது விஜயை ப்ரைஸ் பண்ணி ஒரு கதையை சொல்லிட மாட்டோமா அப்படின்னு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி மேடையில ஜாலரா அடிக்கிறது வந்து வழக்கமா வச்சிருக்காங்க. இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப சகஜங்க. பல பேரை பார்த்துருக்கோம் இங்கே அந்த மாதிரி தான். ஆமாம், ஒரு ஹீரோ கால்ஷீட் கொடுக்குறாருன்னா அதுக்காக எவ்வளோ வேணாலும் இறங்கி போகிற இயக்குநர்கள்லாம் இங்கே இருந்தாங்க, இருக்காங்க, இருப்பாங்க.